கடன் வாங்கி வீடு கட்டுவது தவறு என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இது போன்ற கொனைக்கேடு தலைவன் ஆசி இருந்தால் என்ன சொல்லுவான், ஏப்பா அவன்கிட்ட போய் போய் பேசுகிற பசப்புற ஏமாத்து வேலை, இது அவசியம் இல்லை. எப்போ உணர்த்தப்படும், ஒன்று தலைவன் அகத்தீசனாக இருக்கணும், ஞான பண்டிதனாக இருக்கணும், ராமலிங்க சாமியாக இருக்கணும், பெரியவங்க ஆசி இருந்தால் இந்த கொனைக்கேடு உனக்கு அவசியமா போய் சொல்லணும். ஏய்யா உன்கிட்ட இருக்க வசதிக்கு இந்த மாதிரி கடன் வாங்கி வீடு கட்டாதையா, நியாயம் இல்லைன்னு சொல்லணும். அவனை மறுபடியும் முடுக்கி விட்டு வீடை கட்ட செய்து வெகுப்பத்தை வீணாக்கிடுவான். விஷயம் தெரியவன் தெரியும், விஷயம் தெரிந்தவர்கள் ஞானிகள் ஆசி உள்ள மக்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும்யா உள்ள சூழ்நிலை, எங்கள் சூழ்நிலை எனக்கு தெரியும். நீங்கள் அது நான் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கிறேன், மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம், நன்றி. இன்றைக்கு உள்ள சூழ்நிலைக்கு இப்படி தான் செய்யும் சொல்லி ஒதுங்கிக்குவான் விஷயம் தெரிந்தவனாக இருந்தால் மட்டும். இல்லை என்றால் பலகீனமான அறிவுள்ளவன் இவன் பேச்சை கேட்டு வீணாக்கிடுவான். இன்னொரு காலையில் என்ன செய்வான், பெண்ணு கொடுப்பான், ஒரு ஏழை ஒரு தான் தகுதி உள்ள இடத்துக்கு பொண்ணு கொடுப்பான். ஒரு தகுதி உள்ள இடத்துக்கு பொண்ணு கொடுத்தா இவன் என்ன சொல்லுவான், ஏயா உன் தகுதிக்கு இந்த பையன் ஐயா, உன் தகுதி என்ன, பொண்ணோட அமைப்பு என்ன, அழகு என்ன, கல்வி என்ன, இவன் எனக்கு போய் பொண்ணு கொடுக்குறியே அப்படின்னு சொல்லி விட்ருவான். என்னடா இவன் சொல்கிறானே, இது உண்மையிலேயே இவன் இது நம்ம பொண்ணு மேலே வந்து பற்று, பொண்ணு திருமணத்துக்காக நல்லபடி செய்கிறானா இல்லை ஏமாத்துறானான்னு தெரியாது அவனுக்கு. அதை அப்படியே உடைச்சிருவான். என்ன காரணம், திருமணத்தை தடுக்க வேணுங்கிற உணர்வோடு அவன் செஞ்சிருவான் அந்த வேலையை. முதல் வீடு கட்டும்போது முடிக்கி விடுவான், அதில் ஏதாவது திருமணம் ஆகும்போது இவன் இந்த பொண்ணு யோகிதை என்ன கல்வி என்ன அவனுக்கு போய் பொண்ணு கொடுக்குறான், அந்த திருமணத்தையும் தடுத்துருவான். இது கொனைக்கேடுன்னு தன்மை. இதை பற்றி புரிந்து கொள்வதுக்கு என்ன வேண்டும், மாற்றல் வேண்டும். என்னடா இவன் கதை விட்டுக்கிட்டு இருக்கான், நேற்று வரையும் நம்மளை இடறிக்கிட்டு இருந்தான், இன்றைக்கி வந்து இவ்வளோ பாராட்டி பேசுகிறானே, அவன் ஏதோ மருமை இருக்குது அப்படின்னு நினைப்பவன் யார், ஒன்று சிறப்புரியவனாக இருக்கணும் அல்லது புண்ணியவனாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் இந்த சதியை உடைக்கவே முடியாது. இந்த சதியை உடைப்பதும் பெரியவங்க தான் உடைக்கணும். ஆக ஒரு நல்ல காரியத்தை தடுப்பதற்காக பசுப்புவார்கள். அது முன்னே நேற்று வரையும் பகாய இருந்தவன் இன்று வந்து இவ்வளவு வழங்கி பேசுகிறானே, வள்ளுவன் சொல்வான், சொல் வணக்கம் ஒன்னார் கண் கொள்ளற்க, வில் வணக்கம் தீங்கு குறைத்தமையான். நேற்று வரையிலும் இப்படி எகந்து பேசினவன் இன்று வந்து இவ்வளோ நயமாக பேசுகிறானே. சொல் வணக்கம் ஒன்னார்னா பகைவன், வணக்கமாக பணிவாக நமக்கு சாதகமாக பேசுவதா நினைச்சிடாதே. வில் வணக்கம் தீங்கு குறைத்தமையானா, வில்லு வளைய எந்த அளவுக்கு வில்லு வளையுதோ அந்த அளவுக்கு வேகமாக அம்பு போகணும். சொல் வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க, வில் வணக்கம் தீங்கு குறித்தமையானா, தீமை செய்யும் அவனுடைய சொற்கள். அது மாதிரி வரும்போதெல்லாம் பண்புள்ள மக்கள் அறிவுடைய மக்கள் தான் எதிரிகள் பேசுவதில் அவன் பேசுவதில் ஏதோ மர்மம் இருக்கு, சிந்திச்சு செய்ய வேணுங்கிற அறிவு எப்போ வரும்னா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.